உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நெஞ்சு மூன்று நேர்மையுண்டு ஓடுராஜா ஆடியோ விழாவில் நெகிழ்ச்சியாக பேசிய சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் எஸ்கே ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகி வரும் நெஞ்சு மூன்று நேர்மையுண்டு ஓடுராஜா திரைப்படத்தின் ட்ரைலர் மற்றும் இசை வெளியீட்டு விழா நடந்தது. கார்த்திக் வேணுகோபால் இயக்கத்தில் ரியோராஜ் ஷிரின் கஞ்ச்வாலா நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படத்தின் ட்ரைலர் மற்றும் இசை இன்று வெளியாகி இருந்தது. படப்பிடிப்புகள் அனைத்து முடிந்த நிலையில் படத்தை பார்க்க தணிக்கை குழுவினர் படத்திற்கு யூ சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. தற்போது இதன் இசை வெளியீட்டு விழா முடிந்துள்ளது. இதில் பேசிய சிவகார்த்திகேயன், நெஞ்சமுட நேர்மையுண்டு படம் நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பா வந்திருக்கு. மேலும் படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் முதல்ல படம் செய்யணும்னு இருந்த அப்போ நண்பர்களுக்காகவே படம் பண்ணணும்னு யோசித்த போது எடுத்த படம் தான் கனா. இந்த படம் வெற்றி அடைந்தது எங்களுக்கும் சந்தோஷம் தான். அதற்கு அடுத்து என்ன படம் பண்ணலாம்னு இருந்த போது கொஞ்சம் யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்துல நடிகர் ரியோராஜ் புதிய படம் ஒண்ணு பண்ண போவதா கூறியிருந்தாரு. மேலும் கதை நல்லா இருக்கு எனவும் சொன்னாரு. பிறகு என்னுடைய நண்பர்கள் அந்த கதையை கேட்டாங்க. அவர்களும் கதை நல்லா இருக்கு, படம் நல்லா வரும்னு சொன்னாங்க. அதன் பிறகு படத்தை பிளாக் ஷிப் திருப்தியடையும் கார்த்திக் வேணுகோபால் இயக்கிருக்கும் இந்த படத்தில் ரியோராஜ் நாயகனாக நடிக்க ஷிரின் கஞ்ச்வாலா நாயகியாக தமிழ் அறிமுகமாக இருக்காங்க. இவர்களுடன் ராதா ரவி, நாஞ்சில் சம்பந்த், ஆர்ஜே விக்னேஷ்காந்த் மற்றும் யூடியூப் பிரபலங்கள் பலரும் நடிச்சிருக்காங்க. கபீர் இசாமிக்க யூகே செந்தில்குமார் ஒளிப்பதிவில் இத்திரைப்படம் இம்மாதம் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. இப்படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியிட்டார்கள். ட்ரெய்லர் மக்களிடம் நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. இப்படமும் அரசியல் சயம் பூசப்பட்டது போல் இருக்கு. மேலும் சமூகத்தில் யார் மக்கள் என கேட்கும் கேள்விக்கு படம் பார்த்தாதான் தெரியும். மக்களும் படத்தை திரையில் பார்க்க காத்துட்டு இருக்காங்க. தளபதி விஜய் வந்தாலே ஸ்டைல் தான். தளபதி விஜயின் 63வது படத்துல நயன்தாராவிற்கு அப்பாவாக நடித்திருப்பவர் தான் ஞான சம்பந்தம். பேச்சாளராக இவர் சமீபத்தில் படம் குறித்து பேட்டி அளிச்சிருக்காரு. சென்னை சுற்றியுள்ள பகுதியில் தளபதி 63 படத்தின் படப்பிடிப்பு தீவிரமாக நடந்து வருது. படத்தை தீபாவளிக்கு வெளியிட திட்டமிட்டு எடுத்துட்டு வராங்க. படத்தோட அப்டேட்களுக்காக ரசிகர்களும் காத்துட்டு இருக்காங்க. இந்நிலையில படப்பிடிப்பு தளத்தில் தளபதி விஜய் எப்படி இருப்பார், அவர் வரும்பொழுது எப்படி இருக்கும் என பிரபலங்கள் ஒருவர் கூறியிருக்காரு. படப்பிடிப்புல விஜய் வருவதே ஸ்டைலா இருக்கும், ஆனா பழகுவதற்கு மிகவும் சகஜமாக இருப்பாரு. அவர் நடித்தால் என் வசனத்தை கூட மறந்து விட்டு அவரையேதான் பார்ப்பேன் சொல்லியிருக்காரு. கால்பந்தாட்டத்தை மையப்படுத்தி உருவாகி வரும் இப்படத்தில் விஜயுடன் நயன்தாரா, விவேக், ஜாக்கி ஷெரப், கதிர், யோகி பாபு என ஒரு நட்சத்திர பட்டாளமே இணைஞ்சு நடிச்சிட்டு வராங்க. தளபதி விஜய் எப்போதுமே சாதாரணமாக தான் இருப்பாரு. அவரோட நடிப்புலதான் வித்தியாசம் தெரியும். மற்றபடி அவர் எப்போதும் போலதான் இருப்பாரு. அனைவரிடமும் சிரித்தபடிதான் பேசுவார். இதனாலே அவரிடம் பேசுவதற்கு அழகாக இருக்கும் என பல பிரபலங்கள் கூற நம் கேட்டிருப்போம். தளபதி 63 இப்படத்தின் படப்பிடிப்பு சென்னை EVP திரைப்பட நகரில் நடைபெற்று வருகிறது. இதுல புட்பால் ஸ்டேடியம் போன்ற பிரம்மாண்டமான அரங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டு படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது என்ற தகவல்களும் வெளியாகி இருந்தது. இப்படத்துல பேச்சாளர் ஞான சம்பந்தம் நயன்தாராவின் தந்தையாக ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இதன் அனுபவம் குறித்து பேசிய அவர், தளபதி விஜய் மிகவும் ஸ்டைலிஷான ஒரு நபர். படப்பிடிப்புகளில் எப்போதும் சாதாரணமாகத்தான் இருப்பாரு. அவர் நடிப்பதை நேரில் பார்த்து அசந்துள்ளேன். ஏன் டைலாக்கை எல்லாம் நான் மறந்துள்ளேன். ஏதாவது காமெடியாக நடந்தா என்னிடம் வந்து கையை பிடித்துக் கொண்டு சிரிப்பார்னு சொல்லியிருக்காரு. நயன்தாராவும் நடிக்கும் போது சில இடங்கள்ல உதவி செஞ்சிருக்காங்கன்னு பேசியிருக்காரு. தளபதி எப்போதுமே மாசென நிரூபித்துள்ளார். ரசிகர்களும் இதனை வலைதள பக்கத்தில் பதிவிட்டு ஷேர் செய்து மகிழ்ச்சியை தெரிவிச்சுட்டு வராங்க. சோ இந்த தகவல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.